அதிமுக அணிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதையே பிரதமர் நரேந்திர மோடி விரும்புகிறார் என எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் அணியினர் தனித்தனியாக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளனர். தங்களது பலத்தை நிரூபிக்க இருதரப்பும் சிறிய கட்சிகளையெல்லாம் தேடி தேடி போய் ஆதரவு கோரி வருகின்றனர். எந்த அணியை ஆதரிப்பது என பாஜக இதுவரை வெளிப்படையாக அறிவிக்காததால் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளும் அதிமுக அணிகளை ஆதரிக்க தயக்கம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுக அணிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதையே பிரதமர் மோடி விரும்புவதாகவும், பெரிய மனிதர்கள் நல்லது கூறினால் அதனை கேட்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு அணிகளை இணைக்க முயற்சி மேற்கொண்டது தெரிய வந்துள்ளது. அதிமுக தொடர்புடைய மனநிலை, இருந்து இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய சக்தி, புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய சக்தி, இந்த இருபெரும் தலைவர்களும் 50 ஆண்டுகளும் இந்த இயக்கத்தை ஒரு வலுவான இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பிரிந்து இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்ற அத்தனை பிரிவுகளும் ஒன்று சேர வேண்டும் என்று தான் எங்களுடைய நிலைப்பாடு, தொண்டர்களுடைய நிலைப்பாடு. உறுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்றங்களும் ஒன்றுபட்டு தேர்தல் களத்தில் நிற்க வேண்டும் என்று தான் அவர்களும் விரும்புகிறார்கள். நாங்களும் விரும்புகிறோம். அதற்கு யார் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த வார்த்தை எப்ப சார் சொன்னார் மோடி? இந்த வார்த்தை எப்ப உங்ககிட்ட சொன்னார்? ரெண்டு அணியோ இணையனோ அப்படின்னு பிரதமர் மோடி உங்ககிட்ட சொன்னாரா? எங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர் தங்களுடைய விருப்பத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் உடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம், இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியிலேயே தொடருவேன் என்று தெரிவித்தார். ஒருபுறம் பழனிசாமி பன்னீர்செல்வம் தலைமையிலான இரு அணிகளில் யாருக்கு ஆதரவு என்பதை தெளிவுபடுத்தாமல் பாஜக மௌனம் காத்து வருகிறது. இன்னொரு புறம் ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் போன்ற சிறிய கட்சி தலைவர்களும் பாஜகவிற்கே ஆதரவு என கூறி இரு அதிமுக அணிகளையும் புறக்கணித்து வருகின்றனர். இந்த நிலையில் அணிகளின் இணைப்பு குறித்து பிரதமர் மோடி பேசியதாக பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருப்பது அக்கட்சி தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.